வணக்கம், ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு டே 6 ஆஃப் அவர் வெக்கேஷன் ட்ரிப். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்னைக்கு சவுத் கரோலினாலேருந்து அப்படி அட்லாண்டா போக போகிறோம். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே இன் மர்டல் பீச். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து டே 6. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கோம். மணி வந்து ஒரு 9:45 ஆகுது. லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு ஸோ வி தாட் லைக் இங்கேருந்து ஒரு 2 hours ட்ரைவில் வந்து சார்ல்ஸ்டன் சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டவுன் இருக்குது, அதுவும் சவுத் கேரலினா தான். ஸோ அங்கே தான் வந்து இங்கேருந்து ஒரு 2 hours போகிறோம். அப்புறம் நைட் வந்து இன்றைக்கி போய் அட்லாண்டாவில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கொஞ்சம் அட்லாண்டா சுற்ற போகிறோம். அதுதான் பிளான். ஸோ காரில் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே வந்து சார்ல்ஸ்டனுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து இந்த இந்த ரிசார்ட்டோட அவுட் சைட் வியூ. போகலாமா? ஸோ நாங்கள் வந்து நேற்று பார்த்த மாதிரி சன்ரைஸ் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கீழே வந்து நின்னோம். பட் ஆக்சுவலி தட்ஸ் அ பம்மர் தான், ஏன்னா வந்து அந்தளவுக்கு இல்லை, நேற்று அளவுக்கு இன்றைக்கி சன்ரைஸ் கிடையாது. ஸோ அதாவது எப்போ எப்படி எப்படி சூரிய பகவான் வருவாருன்னு நமக்கே தெரியாது. ஸோ நம்ம கிடைக்கிற நேரத்தில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தத்துவங்கள். ஸோ நாங்கள் வந்து அப்படி ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். சவுத் கரோலினா டு அந்த ரூட் டுவர்ட்ஸ் டு அட்லாண்டா போகிற ரூட் பார்த்திங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக சார்ல்ஸ்டன் போயிட்டுருக்கோம். மர்டல் பீச்லேருந்து சார்ல்ஸ்டன் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் என்ன சொல்கிறது, ஒரு நார்த் ஈஸ்டில் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு அன்டில் வந்து அதாவது மர்டல் பீச் வரைக்குமே எனக்கு வந்து அந்த ரோட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருந்தது. ஒன்ஸ் க்ராஸ் பண்ணி அந்த மர்டல் பீச்சை க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் கீழே போக போக கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல் வந்தது. இன்னும் ஃபர்தர் டவுன் சவுத் போனால் இன்னுமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து சார்ல்ஸ்டன் வந்து ரீச் ஆகிட்டோம். சார்ல்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஃப்ரெஞ்சு குவார்ட்டராக வந்து இருந்த ஒரு ஊர் தான். ஸோ இங்கே வந்து மேஜராக ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் நாங்கள் வந்து ஏன் இங்கே சூஸ் பண்ணோன்னா, ஆக்சுவலி இங்கே ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி, அப்புறம் சவானாவில் ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி, அதுதான் கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் மர்டல் பீச்சில் இருந்துட்டோம். ஸோ ஏன்னா திரும்பலாம் இங்கெல்லாம் வந்து வரமாட்டோம், இந்த மாதிரி டவுனுக்கெலாம் திரும்ப வரமாட்டோம். ஸோ அதனால தான் வந்து மெயினாக வந்து வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மெயினான ஸ்பாட். ஸோ சரஸ் வந்து என்ன சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஜ்ஜி. அது வந்து ஒரு நேற்றும் வந்து மர்டல் பீச்சில் வாங்கினது. அந்த ஸ்வீட்டை வந்து நான் வாங்கி வச்சுட்டு யாருமே சாப்பிட மாட்டேன்ட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா தலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சவுத் கேரலினாவில் வந்து ரொம்ப பாப்புலரே இந்த வந்து இந்த பனைமரம் தான். அதுதான் அவங்களோட சிம்பிள், லைக் இந்த ஸ்டேட் ஐகான் மாதிரி இருந்தது. அது எங்கேயுமே பார்க்கலையே, எதுக்கு அவங்க வச்சுருக்காங்க? ஏன்னா அங்கேயும் ரொம்ப இல்லை. அப்புறம் இங்கே அந்த சார்ல்ஸ்டன் வந்த உடனே தான் தெரிஞ்சது, இங்கே எங்கே பார்த்தாலும் இருந்தது நிறையா நம்ம ஊரை அதே பனைமரம் ஸ்டைலில். இது வந்து மேபி நாங்கள் ஈவினிங் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டே டைமில் வந்தனால கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அந்த ஓக் ட்ரீயும் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து சுற்றி இருந்தது. ஸோ ஆக்சுவலாக திரும்ப ஒர்த்தா இங்கே வர்றதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. மேபி இந்த ஹிஸ்டாரிக்கல் திங், அந்த ஹிஸ்டாரிக் இதெல்லாம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இந்த ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் எல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி இந்த மக்கள் இதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு இந்த ஹிஸ்டாரிக்கல் டவுன் பிடிக்கும்னா கண்டிப்பாக வந்து இந்த டவுன் வந்து விசிட் பண்ணலாம். ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரோட் ட்ரிப்பில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து யூ குட் விசிட் சோ மெனி பிளேசஸ். இப்போ நம்ம ஃப்ளைட் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஃப்ளைட் பண்ணி ஒரே ஒரு டெஸ்டினேஷன் தான் போக முடியும். ஸோ அங்கேக்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும், புதுசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ரோட் ட்ரிப்பில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜே இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டவுனு, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து பார்க்கலாம். சில நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸும் இருக்கும்.
it's very fast. Now bonus is all about 10 years old. Oh, you started doing 10 year old? Oh. So you're from this area, Charleston? Yeah, down here. Downtown Charleston. Okay. Yeah, beautiful. So in the Charleston la main number one attraction in the pineapple fountain da romba unique ah irukku pathinga na usually indha mari adu unique style vandu irukadhu adukapram pathinga na indha ooru vandu enga pathavala indha cobblestone indha road pathinga na idhula da nama drive pannom like adu main road indha side road ellame pathinga na indha cobblestone europe la irukum illaya so andha mari style la da inga enga pathavala irundhathu most of them so aduve ungalku apram indha buildings la pathinga na appo nama us style ku ella maadu maadi perusa ellame kutti kuttiya vandu chinna chinna da irundhathu europe style ku அப்புறம் பக்கத்தில் இருந்தது அந்த ஸ்டைலில் அந்த காபிள் ஸ்டோன் அந்த பிரிக் ஸ்டைல் அதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும் இது வந்து கொஞ்சம் யூஎஸ் மாதிரியே தெரியாது ஒரு யூரோப் போன ஒரு ஃபீல் வரும் எப்படி நம்ம வந்து மாண்ட்ரியல் போனால் இல்லை கியூபெக் போனால் ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே கீழே வந்து சார்ல்ஸ்டன் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயின்போ ரோ ஹவுசஸ் அப்படிம்பாங்க இது வந்து அடுத்த அட்ராக்ஷன் இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஹவுசஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் எல்லோ க்ரீன் ப்ளூ பிங்க் பர்பிள் அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது ஸோ நான் கூட கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எதுக்கு இப்படி ஒவ்வொரு ஹவுஸும் ஒவ்வொரு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிஷர்மேன்ஸ் அவங்கெல்லாம் வரப்போ வந்து அந்த நைட் டைமில் வரப்போ அவங்க ஹவுஸோட கலர் வச்சு தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வந்து அவங்களோட வீட்டுக்கு போவாங்களாம் பிளக் லைக் ரொம்ப வந்து யூனிக்காக இருந்தது அந்த ஹவுசஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப பாப்புலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து இந்த கஸ்டம் ஹவுஸ்லாம் இருந்திருக்கு பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் லைக் ஒரு பார்டர் மாதிரியும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் நிறைய மார்க்கெட் இருந்தது ஸோ இது கைண்ட் ஆஃப் லைக் அ ஃபுட் கேபிட்டல் பட்டு சேட்லி எங்களுக்கு வந்து எந்த ஃபுட் ஆப்ஷனும் கிடைக்கல ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தோம் எங்களுக்கு மெனு எதுவுமே செட் ஆகலை சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ட்ரை த்ரூவில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஜாக்ஸ்பி வாங்கினோம் ஸோ நார்த் ஈஸ்டில் இருக்கீங்கன்னா இதுதான் நான் இந்த கடை ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டது ஏன்னா எங்களுக்கு வந்து சிக்ஃபில்லே இந்த மாதிரி கடைகள் வந்து ஆல்மோஸ்ட் அட்லாண்டா கிட்ட வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இன்னும் ஒரு 2 hours வந்து அட்லாண்டா வந்து ரீச் பண்ணிடுவோம் நான் இந்த 2 hours தான் ட்ரை பண்ணுறேன் நிறைய ட்ரை பண்ணது வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஏதோ நான் தான் வந்து நியூயார்க்ல இருந்து அட்லாண்டா வரைக்கும் ஓட்டிட்டு வரேன்னு நினச்சிடாதீங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது ஸோ நாங்கள் என்ன தான் சன்ரைஸ் பார்க்க முடியலையே இன்றைக்கி அப்படின்னு இது பண்ணால் கூட பியூட்டிஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து சன்செட் பார்த்தோம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது போக போக நல்லா வந்து ஆக்சுவலாக வந்து நல்லாவே தெரிஞ்சது சன்செட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகிறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ இன்னும் Yeah. We are in Atlanta, Georgia. No, Atlanta take off his watch. ஸோ நாங்கள் அட்லாண்டா வந்து போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு தான் போகிறோம் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அட்லாண்டாவில் வந்து தமிழ் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் அண்ட் ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நாங்கள் சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா நலன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது சீரியஸாக நான் நியூ ஜெர்சியில் கூட இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்டதில்லை ஸோ ஆப்பம் இடியாப்பம் அது இதுன்னு எக்ஸலண்ட்டாக இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது லாஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் அவர் ட்ரிப் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அடுத்தடுத்த வீடியோ இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய் பாய்